வெல்கம் டு ஜேகே வீட்ல என்ன சமையல். இப்ப நம்ம பொடி இட்லி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல நான் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்ப வந்து கடலெண்ணெய் ஊத்திருக்கேன் நானு. தேங்காய் எண்ணெய் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிய விடலாம். அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சமா சீரகம், இதெல்லாம் இப்ப நல்லா பொரியட்டும். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இட்லியை வந்து நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மூணு இட்லி எடுத்திருக்கேன், அதை நான் அதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே பொடி இட்லி அப்படின்னதுன்னா நம்ம இட்லியை வந்து போட்டுட்டு உடனே பொடியை தூவி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இந்த மாதிரி பொடி இட்லி பண்ணும்போது உண்மையாலுமே அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பொடி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி தரலாம், மார்னிங் டிஃபனுக்கு நம்ம பண்ணலாம். இட்லி வந்து மீதி ஆயிடுச்சு, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னதுன்னா அப்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதில் என்ன சேர்த்த போகிறோம்னா, இட்லி பொடி இருக்கு இல்லையா, இது வந்து கடைகள்லையும் நம்மளுக்கு பாக்கெட்ஸ்ல கிடைக்குது, அப்படின்னாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீட்லயே அரைச்ச இட்லி பொடி. இதை வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், இந்த 3 இட்லி அளவுக்கு. அதை வந்து நான் இதுல சேர்த்திட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பொடி இட்லி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவரோட இந்த இட்லி பொடி ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த பொடி இட்லி சூப்பராக இருக்கும். ஸோ பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அதே மாதிரியே என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை பற்றிய உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.